ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி அனுப்பணும், யாரெல்லாம் விண்ணப்பிச்சு அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஏ டு ஜெட் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோ கால் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல்லையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சேனல் தான். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, ஜீப் டிரைவரு இதுமாரிலாம் இருக்குது. இதுக்கு எக்ஸாம் இல்லை, ஃபீஸ் இல்லை, எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒன்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், ஜீப் டிரைவர், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இதுமாரி அதாவது ஒவ்வொரு கேட்டகரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய மாவட்டம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வந்திருந்தது அப்படின்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ரீடிங் அதாவது பேச தெரிஞ்சிருந்து எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு 8th வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸு வச்சுருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஜீப் டிரைவருக்கு. நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 32 அதாவது ஏஜ் லிமிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசி கேட்டகரிக்கெல்லாம் 34 வயசு வரைக்கும், 18லேருந்து 34 வயசு வரைக்கும் அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 37 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்னு கொடுத்து பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்க, 42 வயசு வரைக்கும், 18லேருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிசி எம்பிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 44 18 வருஷத்துலேருந்து 44 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 47 18 வயசுலேருந்து 47 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் கேஸ்ட் கேண்டிடேட்டில் இருந்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க, ஜிடியாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டில் இருந்தீங்க அப்படின்னா 53 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது 18 வயசுலேருந்து 53 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இதில் யாராச்சும் இருந்து அவங்க எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாங்க அப்படின்னா 53 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். நைட் வாட்ச்மேனுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,700லேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்டு கவர்மெண்ட் ஜாப்பு நைட் வாட்ச்மேனுக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அதே சேலரி 15,700, எண்டிங் சேலரி 50,000 ரூபாய். ஜீப் டிரைவருக்கு 19,500 ரூபாய் சம்பளம், எண்டிங் சேலரி 62,000 ரூபாய். ரெக்கார்ட் கிளர்க்கு 19,900 ரூபாய் சம்பளம் மாதம், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்து எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,400 ரூபாய் எண்டிங் சேலரி. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதாவது இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் கேண்டிடேட்டுக்குமே. அது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும்.
அது எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி நிறைய விதமான தகவல்கள் வீடியோக்கள் இனிமேல் வர இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர். எல்லாருமே கேட்கலாம் தமிழில் ஃபில் பண்ணுறதா இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு தமிழில் தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆங்கிலத்தில் கொடுத்துருந்தா நாமளும் ஆங்கிலத்தில் பண்ணலாம், தமிழில் கொடுத்ததுனால நீங்கள் தமிழ்லேயே பண்ணிக்கலாம். இல்லை ஆங்கிலத்தில் பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஆங்கிலத்துலேயும் பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ப்ளூ பென், பிளாக் பென், இந்த ரெண்டு பெண்ணை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள், ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு பேப்பர் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. விண்ணப்பதாரரின் பெயர். அடுத்தது பாலினம், ஆணா பெண்ணா திருநங்கையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், ஆணுனா ஆண் பெண்ணுனா பெண் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்தை இல்லைன்னா கணவர் பெயர். திருமணம் ஆயிருந்து அப்படின்னா உங்களுடைய கணவர் பெயர் போட்டுக்கோங்க. இல்லை திருமணம் ஆகலை, ஆண்களாக இருக்கும், திருமணம் ஆகலை, பெண்களாக இருக்கும், திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுடைய தந்தை பெயரை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது பிறந்த தேதி, நாள், மாதம், வருடம், இதையெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பக்கம் உங்களுடைய புகைப்படம், புகைப்படத்துக்கும் பின்னாடி கையொப்பம், உங்களுடைய கையெழுத்து கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கையெழுத்துடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே கையெழுத்தை போட்டு அந்த புகைப்படத்தை அங்கே ஒட்டிடணும். வயது 1/7/2023 இந்த தேதியில் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி அங்கே போட்டுக்கோங்க. கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து போட்டுக்கலாம். 10th, 8th, காலேஜா, டிப்ளமோவா, என்ன முடிச்சிங்களோ அதை போட்டுக்கலாம். தற்போதைய முகவரி, இப்போ என்ன முகவரியில் இருக்கிறீங்களோ, ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கார்ட்ஸ்லாம் அனுப்புறதுக்கு கேட்குறாங்க. அப்புறம் நிலையான முகவரி கீழே கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கணும். விண்ணப்பதாரரின் தொலைபேசியின், கைபேசியின், மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதணும். கீழே உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஸ்மால் லெட்டரில் மெயில் ஐடி எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதம், இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, இதர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஏதோ அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். அது அடுத்தது மதத்தில் என்ன வகுப்பு, வகுப்பில் என்ன பிரிவில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுமாரி எழுதிக்கோங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம், நீங்கள் இப்போ இருக்கிறது என்ன மாவட்டம், அந்த மாவட்டத்தை நீங்கள் வந்து, அதாவது சொந்த மாவட்டம்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருந்திருப்பீங்கல்ல, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாவட்டம், உங்களோட 10th, 12th, இதில் இப்போ உங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன அட்ரஸ் கீழே என்ன மாவட்டம் சொந்த போட்டிருக்கோ அது அங்கே சொந்த மாவட்டம் போடணும். அடுத்தது சைக்கிள் ஓட்ட தெரியுமா, ஆம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆம்னா ஆம்னு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தொற்று இருந்திருக்கா என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் இழப்புகள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவில் ஏதாச்சும் இதாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு அது ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து முதல் பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. ஆதரவற்ற விதவையா, என்ன விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விச் சான்று, பள்ளிச் சான்று, சாதி சான்றது, முன்னுரிமை பெற்று இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதர ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா இதர சான்றிதழ் வேணும்னா அதை குறிப்பிட்ட இதர சான்றிதழ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது ஏதேனும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுய முகவரி அஞ்சல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய்க்கு ஒட்டிய அஞ்சல் உரை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்ட சொல்கிறாங்க. ஸ்டாம்ப் ஒட்டிட்டு மேலே ஒரு கவர் ஒன்று போட்டு அனுப்பணும். நாள், இடம் போட்டு, விண்ணப்பதாரன் கையொப்பம் போட்டு நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் மேலே கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்ஷன் ஒட்டி எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு இப்போ எப்படி அப்டேட்லாம் தெரியுதோ அதுமாரி நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு இலவசமான முறையில் கொடுப்போம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நாங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும்
அதுக்கு தனியான வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வச்சுருந்தோம். அதில் நீங்கள் ஆட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இல்லை அப்படின்னாலும் விரைவில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட் ஆன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.